இந்த வீடியோவில் இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிற அட்லஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் ஸ்கைஃபை மூவியை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஆலோசனை செய்யலாம். அட்லஸ் இது ஒரு ஆக்ஷன் ஸ்கைஃபை மூவி. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ டெக்னாலஜியோட நிறைய ரோபோட்டுகளை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரோபோட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த ரோபோட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதர்களே அழிக்க போகுது. இது புரிஞ்சுக்கிட்ட உலக நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து அந்த ரோபோட்டுகள் எல்லாத்தையுமே அழிக்குது. அதில் அந்த ரோபோட்டுகளுடைய தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற கிரகத்தில் போய் ஒளிஞ்சார். தப்பிச்சு போன வில்லனை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினான அட்லஸை கூப்பிட்றாங்க. அட்லஸும் அவன் எங்கே இருக்கிறான், எந்த கிரகத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இங்கிருந்து ஒரு டீம் அந்த கிரகத்துக்கு போகுது அவனை கைது பண்ணி கூட்டு வர்றதுக்காக. அங்கே போன இடத்துல இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் மொத்தம் ரெண்டு முக்கியமான கேரக்டர், ஒன்று ஸ்மித் அப்படிங்கிற ஒரு ஏஐ ரோபோட், இன்னொன்று நம்ம ஹீரோயினான அட்லஸ். இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேற்று கிரகணத்தில் எப்படி அழகாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சாலும் இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட்டாகவும் இது அமையுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டுக்கிறது இடையில கொஞ்சம் நம்மளுக்கு போர் அடிக்கத்தான் செய்யுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவும் அது அமையுது. அதே சமயம் ஹீரோயின் வந்து ஒரு வேற்று கிரகணத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த வேற்று கிரகணத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு சவாலான ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அவங்க எப்படி சர்வைவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விறுவிறுப்பான காட்சிகள் இந்த படத்தில் இல்லாததும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ்ன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் கூகுள் யூசர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 53% பீப்புள் தான் இந்த படத்துக்கு லைக் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐஎம்டிபி ரேட்டிங்லேயும் இந்த படத்துக்கு இன்னும் ரேட்டிங் வழங்கப்படலை. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சிருவோம்.